நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. பல்வேறு பகுதிகளில் டோக்கன் பெற்று காத்திருந்த வேட்பாளர்கள். வேட்புமனுக்கள் மீது நாளை பரிசீலனை. இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும் 7ஆம் தேதி வெளியாகிறது. சென்னை மாநகராட்சியில் 1600க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல். நெல்லை மாநகராட்சியில் 500க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளில் களை கட்டிய தேர்தல் அலுவலகங்கள். பல்வேறு அலங்காரங்களில் வந்து மனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள். கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்க தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி வழங்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். வரும் 7ஆம் தேதி டெல்லி செல்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. நீட் விலக்கு மசோதாவை திருப்பி அனுப்பிய நிலையில் பயணம். பண மோசடி செய்ததாக ஓய்வு பெற்ற டிஜிபி ரமேஷ் குடவாலா மீது நடிகர் சூரி அளித்த புகார். வழக்கை குற்றப்பிரிவுக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லையில் பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து 3 மாணவர்கள் பலியான வழக்கு. தாளாளர் தலைமை ஆசிரியர் மீதான வழக்குகளை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருச்சியில் திருடப்பட்ட வேன் திண்டிவனம் அருகே கண்டுபிடிப்பு. சுங்கச்சாவடியிலிருந்து வந்த குறுஞ்செய்தியால் சாலை ஓரம் நிறுத்திவிட்டு தப்பிய திருடர். சிறையில் பப்ஜி மதனுக்கு சொகுசு வசதிகள் செய்து கொடுக்க லஞ்சம் கேட்ட விவகாரம். உதவி ஜெயிலர் சஸ்பெண்ட்.